பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன தெரியுமா? ஆசிரியர் தினம், டீச்சர்ஸ் டே. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்களா? நான் உங்களை கரம் கூப்பி உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் டு ஸ்கூலில், காலேஜில், யூனிவர்சிட்டியில் எங்கே டீச் பண்ணாலும் சரி, ஆசிரியர்கள் இந்த சமுதாயத்துக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் டீச்சர்ஸ் வந்து தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதன்றதை மறந்துடக்கூடாது. அவங்க நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானவங்க. நான் ஸ்கூலில், காலேஜில் படிக்கும்போது அந்த டீச்சர்ஸ் என் வாழ்க்கைக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் அறிந்திருக்கிறாங்க, நான் அதை மறக்கலை, ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன். பைபிள் காலேஜில் படிக்கும்போது கூட பைபிள் டீச்சர்ஸ், அவங்க மறக்க முடியாத சில நபர்கள் இன்றைக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. சரி, டீச்சர்ஸாக இருக்கிறீங்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் தெரியுமா? உங்களுக்கு ஒரு வேத வசனம், ஏசாய 50:4, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஒரு அழகான வார்த்தை இல்லை? நீங்கள் ஏன் ரொம்ப விசேஷமானவங்க தெரியுமா? இயேசு வந்து பெஸ்ட் டீச்சர். இயேசு பற்றி பைபிளில் சொல்லியிருக்கிறது, நல்ல போதகர், ஏ குட் டீச்சர். அவருடைய அந்த வார்த்தையை கேட்கவே திரளான மக்கள் கூடினாங்களாம். அவர் பேசுகிறத சாப்பிடக்கூட மனம் இல்லாமல் உட்காந்து 3 நாள் அப்படியே ஜனங்கள் மெய் மறந்து கேட்டாங்களாம். நீங்கள் எப்போ பெஸ்ட் டீச்சராக இருப்பாங்க தெரியுமா? நீங்கள் டீச் பண்ணுறத பிள்ளைகள் வந்து மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும். சில டீச்சர்ஸ் நான் பார்த்துருக்குறேன், ஏண்டா பீரியடு முடியுது அப்படின்னு இருக்கும். அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த பேசுகிறத அவங்க சொல்லி கொடுக்குற விதம் இருக்கிற, ஏன் இந்த பீரியடு முடியுதுன்னு இருக்கும், இன்னும் கொஞ்சம் அவங்க பேசிட்டோமேன்னு. சில டீச்சரை பார்த்தா எப்படா பெல் அடிப்பாங்கன்னு இருக்கும். நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? அது அந்த வார்த்தையை தருகிறவர் ஆண்டவர். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல, வெறுமனை பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் உங்களுடைய வேலை அல்ல. உங்கள் முன்னால் உட்கார்ந்துருக்கிற சின்ன குட்டி பிள்ளைகளாக இருக்கட்டும், இளம் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒருவேளை யூனிவர்சிட்டியில் படிக்கிற வாலிபர்களாக இருக்கட்டும், அவங்க மிஷின் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அவங்களுக்கு ஒரு இருதயம் இருக்கிறது. அவங்க எத்தனையோ பிரச்சனையை சந்திக்கிறாங்க, அவங்களுடைய இருதயத்தில் காயங்கள் இருக்கிறது. குட்டி பிள்ளைகள் கூட பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறாங்க, இளம் பிள்ளைகள், வாலிபர்கள். அப்போ அவங்க ஒரு ஆத்மா, அவங்களுக்குள்ள ஒரு இருதயம் இருக்கிறது, பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட வந்திருக்கலாம். வெறும் பாடத்தை சொல்லி கொடுக்கறது மாத்திரமல்ல, இளைப்படைந்து போனவர்களுக்கு ஒரு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படி ஆண்டவர் கல்விமானின் நாவை தருவாராம். நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே, என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வெறும் பாடம் மாத்திரம் சொல்லி கொடுக்கக்கூடாது, அவனுடைய ஆத்மாவை ஆறுதல் படுத்துகிற சரியான வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஜெபிச்சிங்கன்னு வைங்க. 3/4 மணி நேரம் பாடம் நடத்தும் போது ஒரே 1 நிமிஷம் நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவங்க உள்ளவங்களை உயிர்ப்பித்து விடும். தெரியுமா, எங்கள் அம்மா ஸ்கூலில் சின்ன பிள்ளையா, ஸ்கூலில் அவங்க 3வதோ 4வதோ படிக்கும்போது, அப்போ ஒரு 8 வயசு இருக்கும்போது ஒரு டீச்சர் சொன்னாங்களாம், பாடம் சொல்லி கொடுக்கும்போது இடையில சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை பாடு வந்தாலும் இயேசுவேன்னு கூப்பிட்டா அவர் உனக்கு அற்புதம் செய்வார், உன் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்வார்னு சொன்னாங்களாம். அந்த சின்ன வயசில் சொன்னது, நான் 14 வயசு, எங்கள் அம்மாவுக்கு குழந்தை பிறந்து நான் 14 வயசில் மரணப்படுக்கையில் சாக கடந்த போது ஞாபகம் வந்து, அந்த விசுவாசத்தினால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எப்படியும்மா உங்களுக்கு இந்த விசுவாசம், எங்கள் டீச்சர், நான் சின்ன பிள்ளையாக ஸ்கூலில் படிக்கும் போது ஒரு கிறிஸ்தவ டீச்சர் சொன்னாங்க, அந்த வார்த்தை என் உள்ளத்தில் பதிந்திருந்தது. பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் கழித்து அந்த வார்த்தை கிரியை செய்து எனக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து ஊழியக்காரன் ஒரு ஊழியத்தை உருவாக்கி இருக்கிறது. உங்கள் மூலமாக அந்த குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவங்க ஏற்ற வார்த்தை. அப்போ நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே, கல்விமானின் நாவை தாங்க. நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணி நீங்கள் ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ, யூனிவர்சிட்டியோ போதிக்க போகணும். இயேசு உங்களோடு இருந்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். தகப்பனே, எங்கள் டீச்சர்ஸுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். டீச்சராய் பணி செய்கிற அருமையான இந்த மகள், இந்த மகன், இந்த ஐயா அம்மாவுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த சமுதாயத்துக்கு நீர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் அல்லவா, இவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படியாக கல்விமானின் நாவை அருளி செய்யும். இவர்களை பயன்படுத்தி அவனுடைய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாகும்படி கர்த்தர் அவளை வல்லமுள்ள கருவியாய் பயன்படுத்த அவங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, டீச்சராக இருக்கிறவங்க ஜெபிக்கிறாங்க, எனக்கு கல்விமானின் நாவை கொடுங்க, ஏற்ற வார்த்தை சொல்ல கிருபை கொடுங்கன்னு அந்த கிருபைகளை அருளி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.